ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வேல் டாக்ஸ். போன எபிசோட்ல பழையாறைக்கு போன நாம அங்க செம்பியன் மாதேவியை மீட் பண்ணோம். செம்பியன் மாதேவியை பார்க்க வந்த சிவபக்தர்களும் சிற்பிகளும் அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஆழ்வார்க்கடியான் நம்பியும் அவர் கூட இன்னொருத்தரும் அங்க வர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது பொன்னியின் செல்வனின் பாகம் ஒன்று, புதுவெல்லம், அத்தியாயம் 44, எல்லாம் அவள் வேலை. மாமல்லபுரத்து மகா சிற்பிகளோட பரம்பரையில வந்த சிற்ப கலைஞர் ஒருத்தர் இப்ப முன்னாடி வந்தாரு. புதுவிதமான கற்கோயில் செய்யறதுக்கு அவரோட கற்பனையில ஒரு சின்ன மினியேச்சர் டெம்பிள செஞ்சு கொண்டு வந்திருந்தாரு. அதை இப்போ மகாராணி கிட்ட காட்டினாரு. அது ரொம்ப ஆச்சரியமா மகாராணி பார்த்தாங்க. ஆழ்வார்க்கடியானுக்கு பக்கத்துல நின்னவரை பார்த்து, பட்டரே, இந்த ஆலய அமைப்பு எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய சிவஸ்தலங்கள் எல்லாம் இந்த மாதிரி புதுவிதமாக கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க. தாயே, உங்கள் ஆசை நிறைவேற்றுறதுல என்ன தடை வரப்போகுது? தேவார பதிக பாடல் பெற்ற சிவஸ்தலங்களை இந்த மாதிரி கற்கோயிலாக கட்டலாம். இந்த ஆலய அமைப்பை பார்த்ததுமே இது பாடல் பெற்ற ஸ்தலம்னு மக்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஈசானப்பட்டர் சொன்னாரு. ஆமா ஆமா, அப்பர் பெருமானும் ஞானசம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் பாடின பதிகங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அவங்களோட பாதம் பட்டு புனிதமாகி அவங்களோட பாடல்களால தெய்வீகமான கோயில்களை எல்லாம் இந்த மாதிரி வானளாவிய விமான கோபுரங்களோட கற்கோயிலா கட்டணும். இந்த ரெண்டும் தான் என்னோட ஆசையே. அது நிறைவேறுமானு அடிக்கடி டவுட் வருது. என்னோட கணவர் மட்டும் மேற்கு திசைக்கு போய் இரவனடி செய்யறாம இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்தா என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறி இருந்திருக்கும். இப்ப மட்டும் என்ன தாயே, நீங்க நினைச்சதை நினைச்ச மாதிரி செஞ்சு தரணும்னு சக்கரவர்த்தி கட்டளை போட்டிருக்காரு இல்லையா? அவரோட ரெண்டு மகன்களும் நீங்க மனசுல நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஆசை இதுவாதான் இருக்கும்னு கெஸ் பண்ணி அதை நிறைவேற்ற ரெடியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இருந்தாலும் என்னோட மனசு இப்ப சந்தோஷமா இல்லை. ஏதேதோ கேள்விப்படுறேன். நான் செய்யற கோவில் திருப்பணியால அரசாங்க பொக்கிஷம் காலியாகுதுன்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்களாம். சிவனுக்கு இவ்வளவு கோயில் என்னத்துக்குன்னு கேக்குறாங்களாம். மத்தவங்க சொல்றது கூட எனக்கு கவலை இல்லை. காஞ்சியில இருக்க இளவரசர் கூட அப்படின்னு பெரிய பிராட்டி சொன்னப்ப ஆழ்வார்க்கடியான் ஒரு அடி முன்னாடி வந்து நின்னு, தாயே, அந்த மாதிரி கேக்குறவங்கல அடியேனும் ஒருத்தன் அப்படின்னு சொன்னான். மகாராணி கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தாங்க. மத்தவங்க இது என்ன விபரீதம் அப்படின்ற மாதிரி ஆழ்வார்க்கடியான பார்த்தாங்க. ஆழ்வார்க்கடியான் கோபமா, தாயே, என்னோட வயிறு எரியுது. இந்த மாதிரி அநியாயம் இருக்கா? தர்ம தேவதையோட அவதாரமா இருக்க நீங்க இந்த அநீதிக்கு இடம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டான். திருமலையப்பனுக்கு பக்கத்துல நின்ன ஈசானப்பட்டர், மகாராணி, என்னோட தம்பி இப்படித்தான் ஏதாவது உணர்வான். திடீர்னு அவனுக்கு வெறி வந்துடும். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த காலத்துல சைவர்களும் வைஷ்ணவர்களும் தனித்தனி ஜாதியால பிரிஞ்சு இல்ல. ஒரே குடும்பத்துல சைவப்பட்டரும் வீர வைஷ்ணவரும் இருப்பாங்க. ஒரே பட்டர் சிவன் கோயிலுக்கும் திருமால் கோயிலுக்கும் பூஜை செய்வாங்க. ஈசான சிவப்பட்டரும் அந்த மாதிரி தான். திருமலையப்பன் அவரோட ஒண்ணு விட்ட தம்பி. ரெண்டு பேரும் ரொம்ப பாசமானவங்க. அதனாலதான் தம்பி கோபமா பேசினதுக்காக ஈசான சிவப்பட்டர் மகாராணி கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. செம்பியன் மாதேவி சிரிச்சுக்கிட்டே, திருமலை, கொஞ்சம் அமைதியா பேசு. இப்ப என்ன அநியாயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, பேயாண்டியும் கையில கபால ஏந்தி பிச்சை எடுத்து பிழைச்ச சிவனுக்கு எத்தனை கோயில்கள், எத்தனை மாட கோயில்கள், எத்தனை கற்கோயில்கள், உலகத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கிற விஷ்ணுமூர்த்திக்கு ஒரு திருக்கோயில் கூட இல்லையா? ஒரு பழைய கோயில கூட திருப்பணி செய்யக்கூடாதா அப்படின்னு திருமலையப்பன் கேட்டான். அம்மா, அகில உலகமும் நல்லா இருக்கணும்னு ஆனந்த நடனம் ஆடுற பெருமானுக்கு தான் அரங்கமும் அம்பலமும் பொற்சபையும் மாட கோயிலும் மதில் சூழ்ந்த மாளிகையும் வேணும். ஓயாம தூங்குற திருமாலுக்கு ஒரு சின்ன இடம் போதாதா? விளக்கு இல்லாத இருட்டரதானே அவருக்கு வேணும். மாட கோயில்களும் கற்கோயில்களும் என்னத்துக்கு அப்படின்னு ஈசான சிவபட்டர் சொன்னாரு. அண்ணா, ஓயாம தூங்குற பெருமாள் தான் உலகளந்த பெருமாள், மகாபலிய பாதாளத்துல அழுத்தின பெருமாள் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு சொன்னான். அப்படிப்பட்ட உலகளந்த பெருமாள் எங்க சிவபெருமானோட அடிய பார்க்க தோண்டி தோண்டி பாதாள வரைக்கும் போய் எம்பெருமான் பாதங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு ஈசான சிவபட்டர் சொன்னாரு. உங்க சிவன் அவ்வளோ பெரியவராயிருந்தா அவருக்கு கோயில் எதுக்குன்னு தான் கேக்குறேன். கோயிலுக்குள்ள வரும்போது அவர் தலையிடிச்சு கோயில் இடிஞ்சு விழுந்துடும்ல அப்படின்னு சொன்னா ஆழ்வார்க்கடியான். மலவரையா திருமகள் இதை கேட்டு சிரிச்சுட்டே, உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்க. திருமலை, நீ என்ன சொல்ற? பெருமாளுக்கு கோயில் கட்டக்கூடாதுன்னு யார் சொன்னது? எந்த ஊர் விண்ணகரத்தை புதுப்பிக்கணும்னு சொல்ற? அதை நல்ல முறையில சொல்லலாமே அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, உங்களோட மாமனார் மூணு உலகுக்கும் புகழ் பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி. அவரோட பட்டப்பேர்ல இருக்க வீரநாராயணபுரத்துக்கு போயிருந்தேன். அங்க வீரநாராயண பெருமாள் அள்ளும் பகலும் தூங்காம கண்மூடாம பெரிய கடல் மாதிரி இருக்க வீரநாராயண ஏரிய காத்துட்டு இருக்காரு. அந்த பெருமாளோட கோயில்ல செங்கல் சுவர்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. கோயில் இடிஞ்சா ஏரி கரையும் இடிஞ்சு நிறைய ஊர்கள் பாலாயிடும். அதனால வீரநாராயண பெருமாளோட கோயில கற்கோயிலா திருப்பணி செய்யணும்னு சொன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி.
ஆகட்டும் செஞ்சிருவோம், அதை பத்தி விவரமா என்கிட்ட சொல்லு. இப்போ இவங்க எல்லாரும் போகட்டும்னு அந்த சோழகுல மூதாட்டி சொன்னாங்க. அவங்க எதுக்காக போக சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈசான சிவபட்டர் முதற்கொண்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. உடனே செம்பியன் மாதேவி, திருமல யாத்திரையில எங்கெங்க போயிருந்த, என்னென்ன பார்த்த, என்னென்ன கேள்விப்பட்ட, விவரமா சொல்லு. ஏதோ முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்க, அதனாலதான் இப்படி குறுக்க பேசினேன் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா தாயே, முக்கியமான விஷயம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் நீங்க ஃப்ரீ ஆகுற வரை வெயிட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா காஞ்சியில இருக்க இளவரசரை பத்தி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிங்க, அதுக்காகத்தான் இடையில பேசினேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவங்கல உண்மையானவங்க யாரு, ஒற்றர் யாருன்னு யாருக்கு தெரியும்? நாட்டுல எத்தனையோ விபரீதமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. எப்போ யாரால என்ன துரோகம் நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி. பெரிய பிராட்டி பெருமூச்சு விட்டுட்டு, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரத்த பாசம் இருக்கிறவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி ஆகிருச்சுல. ஆதித்ய கரிகாலன் ஒரு காலத்துல என் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தான், சொந்த தாயை விட 100 மடங்கு என் மேல அன்பும் மரியாதையும் வச்சிருந்தானே, அவனை கூட சந்தேகப்படுற மாதிரி ஆகிருச்சுல திருமலை. என்னோட கணவர் கூட நானும் இந்த மண்ணுலக விட்டு போயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். என்னை வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாரே, இங்க என்னென்ன வேலை செய்யணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, எவ்வளோ துர்பாகியசாலினா அப்படின்னு சொன்னாங்க செம்பியன் மாதேவி. அம்மா, உங்களோட பதி முக்காலமும் உணர்ந்த மகான், கலியுகத்துல ஜனக மகாராஜாவ மாதிரி இந்த சோழ சிம்மாசனத்துல இருந்தாரு. உங்களை இருக்கணும்னு அவர் சொல்லிட்டு போனது இந்த நாடு செஞ்ச பாகியம். 100 வருஷமா பெருகிட்டு வர இந்த சோழ பேரரசு அண்ணன் தம்பி சண்டையில நசிஞ்சு நாசமா போகாம காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்களாலதான் இதை செய்ய முடியும். எனக்கு அப்படி தோணல, என்னோட சொந்த மகனே நான் சொல்றத கேட்கல, அப்புறம் மத்தவங்கள நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இருக்கட்டும், ஒற்றர்களை பத்தி என்னமோ சொன்னையே, இங்க யாரு ஒற்றர்கள் அனுப்பியிருக்க முடியும்? இளவரசர் ஆதித்ய கரிகாலர் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறியா? எம்மல அவ்வளோ அவநம்பிக்கையா அவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க செம்பியன் மாதேவி. என்னோட 2 காதாலையும் கேட்டேன் தாயே, இல்லைன்னா இளவரசர் கரிகாலர் உங்களை சந்தேகப்படுறாருன்னு நான் ஒரு நாளும் நம்பி இருக்க மாட்டேன். என்ன கேட்ட திருமல, உன்னோட காதால என்ன கேட்ட? மாமல்லபுரத்து கற்கோயில் பக்கத்துல அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தத கேட்டேன். அவங்கன்னா யாரு? இளவரசர் ஆதித்ய கரிகாலர் 1, 2வது திருக்கோவலூர் மலையமான், 3வது பார்த்திபேந்திர பல்லவன். இவங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இருட்டா இருந்த கற்கோயிலுக்குள்ள நான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். மலையமானும் பார்த்திபேந்திரனும் ரொம்ப கோபமா பேசினாங்க. 2 பழுவேற்றையர்களும் உங்களோட மகன் மதுராந்தக தேவரும் சேர்ந்து சதி செஞ்சு சக்கரவர்த்தியா சிறையில வச்சிருக்கிறாங்களாம். அதுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு மலையமான் சொன்னாரு. அதை மத்தவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. தஞ்சை மேல படையெடுத்து போய் சக்கரவர்த்திய கூப்பிட்டு வரணும்னு பார்த்திபேந்திரன் சொன்னான். அதையும் மத்த 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சக்கரவர்த்திய சண்டை இல்லாம காஞ்சிக்கு கொண்டு வர இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இளவரசர் சொன்னாரு. அதனால சக்கரவர்த்திக்கு ஓலை எழுதி ஒரு தூதன் கிட்ட கொடுத்து அனுப்பவும் முடிவு பண்ணாங்க. அந்த தூதன் யாருன்றதையும் கண்டுபிடிச்சிட்ட. அவ சாதாரண தூதன் இல்ல, ரொம்ப சாமர்த்தியசாலி, வீர பராக்கிரமசாலி. தூதன் வேலையோட ஒற்றன் வேலையும் சேர்த்து செய்யறவன். அவன் கூட நான் பேச்சு கொடுத்து பார்த்த, நான் தட்டில நுழைச்சா அவன் கோலத்துக்குள்ள நுழைய பார்த்தான். அவன் ஒண்ணுமே சொல்லாம எங்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க பார்த்தான். குடந்தை ஜோதிடர் அவன்கிட்ட அவரோட கைவரிசைய காட்டினாரு, ஆனா எந்த யூஸும் இல்ல. அப்புறம் அவன் தஞ்சைக்கு போய் சக்கரவர்த்தி கிட்ட ஓலை கொடுத்ததா கேள்விப்பட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? சக்கரவர்த்தி என்ன பதில் சொன்னாராம்? அடுத்த நாள் மரபு ஓலை எழுதி தரதா சொன்னாராம். அதுக்குள்ள அவன் மேல பழுவேற்றியருக்கு டவுட் வந்துருச்சு. அவங்களோட கட்டுக்காவலையும் மீறி அவன் எஸ்கேப் ஆகிட்டானா? அப்படின்னா அவன் ரொம்ப சாமர்த்தியசாலிதான், டவுட்டே இல்ல. காஞ்சில இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச? நேரா இங்க வர்றதுக்காகத்தான் கிளம்பினேன். வழியில வீரநாராயணபுரத்துல பெருமாளை தரிசிக்க தங்கினேன். தங்கின இடத்துல பெருமாளோட அருளால ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது என்ன? இன்னொரு ரகசியமா? ஆமா தாயே, கடம்பூர் மாளிகையில அன்னைக்கு நைட் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த விருந்துக்கு பெரிய பழுவேற்றையரும் வந்திருந்தாரு, அவர் கூட இளையராணி பல்லக்கும் வந்துச்சு. திருமலை, எல்லாம் அவளோட வேலைதான். இந்த சோழ நாட்டுக்கு இப்போ வந்திருக்க ஆபத்து அந்த பொண்ணால வந்ததுதான். அவளை நீ பார்த்து பேச முடிஞ்சதா? முடியலமா? முடியல. நீங்க சொன்னதுக்காக அந்த பெண் பாம்பை என்னோட தங்கச்சியா நினைச்சு எத்தனை வருஷம் வளர்த்தேன். எங்க எல்லாமோ தேடி அலைஞ்சு பிரபந்த பாசுரங்களை கத்துக்கிட்டு வந்து இவளுக்கு சொல்லி கொடுத்தேன். இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா என்னோட நெஞ்சு கொதிக்குது. பெரிய பழுவேற்றையரோட ராணி ஆனதுக்கு அப்புறம் அவ என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறா. அதுக்காக ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? இந்த உலகத்துல மனுஷங்க செய்யற விஷயம் தானே, நினைக்கிறது ஒண்ணும் நடக்கிறது ஒண்ணுமா இருக்கு. அப்புறம் கடம்பூர்ல என்ன நடந்துச்சு? பல்லக்கில் வந்தது நந்தினின்னு நினைச்சிட்டு அவளை எப்படியாவது பார்க்கணும், இல்லைனா ஓலை எழுதி அனுப்பியாவது எச்சரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சு கடம்பூருக்கு போனேன். பெரிய ஆபத்துக்கும் துணிஞ்சு கடம்பூர் மாளிகையோட வெளிசுவரை ஏறி குதிச்சேன். அப்போ அந்த அதிசயமான மர்ம ரகசியம் தெரிய வந்தது. திருமலை, நீ எப்பயுமே இப்படித்தான், எதையாவது இன்ட்ரெஸ்டா சொல்லுவியே தவிர செய்தியை சொல்ல மாட்டேன். அது என்ன அப்படி அதிசயமான மர்ம ரகசியம்? மன்னிக்கணும் தாயே, அதை சொல்றதுக்கே தயக்கமா இருக்குது. 3 பல்லக்கில் இருந்தது பழுவூர் இளையராணி இல்லை,
பழுவேற்றையர் அவர் போற இடமெல்லாம் இளையராணியை கூப்பிட்டு போறாருன்னு நாம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமே, அது பெரிய தப்பு. பழுவேற்றையர் அப்புறம் வேற யார மூடு பல்லக்குல வச்சு கூட்டிட்டு போறாரு? அந்த கிழவனோட பெண்ணாசைக்கு அளவே இல்லையா? மூடு பல்லக்குல இருந்தது பொண்ணு இல்லை தாயே, பொண்ணு இல்லையா? எந்த ஆண் இப்படி மூடு பல்லக்குல மறைஞ்சு போவான்? மன்னிக்கணுமா, மூடு பல்லக்குல மறைஞ்சு வந்தது உங்களோட மகன் மதுராந்தக தேவர் தான். செம்பியன் மாதேவி ஆச்சரியத்துல அப்படியே நின்னுட்டாங்க. கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு அவங்க வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் ஆழ்வார்க்கடியான் நம்பி சம்புவரையர் மாளிகையில அர்த்தராத்திரியில நடந்த சதி கூட்டத்தை பத்தி சொன்னான். அதை கேட்ட செம்பியன் மாதேவி எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஐயோ மகனே, உன்னை சிவஞான செல்வனா வளர்க்கணும்னு நினைச்சேனே, அதோட விளைவு இதுதானா? சோழ பெருங்குளத்துக்கு உன்னால அவமானம் வரணுமா? சோழ பேரரசுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து உன்னாலையா வரணும் அப்படின்னு புலம்புனாங்க. அப்புறம் திருமல மறுபடியும் என்ன பார்த்துட்டு போ, அதுக்குள்ள குந்தவை கிட்ட பேசி இந்த பெரிய ஆபத்தை எப்படி தடுக்கலான்னு யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. தாயே, இளவரசி கிட்ட கூட இதை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது நல்லது. ஏன், அவ மேல கூட சந்தேகப்படுறியா என்ன? அது இயற்கைதானமா? ஆதித்ய கரிகாலரோட தங்கச்சி தானே அவங்க, அதனால என்ன? திருமல, சூரியன் மேகல உதிச்சு கிழக்குல அஸ்தமிக்குதுன்னு நீ சொன்னாலும் நம்புவேன். சிவபெருமானை விட விஷ்ணு பெரிய தெய்வம்னு நீ சாதிக்கிறத நம்பினாலும் நம்புவேன். ஆனா குந்தவை மேல ஏதாவது குத்த சொன்னா அதை நம்ப மாட்டேன். அவ பிறந்த அன்னைக்கு அரண்மனை மருத்துவ வச்சு எடுத்துட்டு வந்து என்னோட கையில கொடுத்தா. அன்னையில இருந்து நானே அவளை வளர்த்து வந்தேன். என்னோட வயத்துல பிறந்த மகனை விட அருமையா வளர்த்து வந்தேன். அவளும் என்னைய பெத்த அம்மாவும் அப்பாவுமா நினைச்சு இன்னைக்கு வர அன்பாவும் மரியாதையாவும் நடந்துட்டு வரா. அம்மா, ஒண்ணு கேக்குறேன், குந்தவை தேவி குழந்தை ஜோதிடர்கிட்ட போயிட்டு வந்ததை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல, அதனால என்ன? ஜோசியர் வீட்டுல வானர் குலத்து வாலிபன் ஒருத்தனை பார்த்ததை பத்தியும் மறுபடியும் அவனை அரசியலாத்தங்கரையில பார்த்ததை பத்தியும் சொன்னாங்களா? இல்ல, இதெல்லாம் என்ன கேள்வி? இப்படி எந்த அர்த்தத்துல நீ கேக்குற? உங்ககிட்ட சொல்லக்கூடாத ரகசியம் ஒண்ணு இளவரசி கிட்ட இருக்குன்னு தான். நான் சொன்ன அந்த வாலிபன் தான் ஆதித்ய கரிகாலரோட தூதன், ஒற்றன்னு கூட சொல்லலாம். திருமல, அதெல்லாம் எப்படியாவது இருக்கட்டும், என்கிட்ட குந்தவை ஏதாவது ஒண்ணு சொல்லலைன்னா அதுக்கு ரீசன்ஸ் இருக்கும். அவளை சந்தேகப்படுறத விட என்னோட உயிரையே விடுவேன்னு செம்பியன் மாதேவி சொன்னாங்க. ஐயையோ, அப்படி ஒண்ணு நடக்க வேணாமா? உங்களோட நம்பிக்கையே உண்மையாகட்டும். இளவரசி என்கிட்ட ஏதோ கேட்கறதுக்காக வர சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பாக்கணும்னு சொன்னதை நானே சொல்லிடுறேன்னு சொன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி. செம்பியன் மாதேவி தன்னோட மகனான மதுராந்தக சோழரை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத அடுத்து வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். We will meet in our next video. Until then, take care. Bye.